Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். பெப்பர்மின்ட் ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறோம். அடுத்து அதே அளவு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு. ஒரு ஸ்பூன் chilli பவுடர். 2 ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. பெப்பர்மின்ட் பக்கோடாக்கு ஸ்பெஷல் மிக்சர் ஆட் பண்ண போகிறோம். கருப்பில் ஒரு 10-15 இலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதினாவும் அவ்வளோவே எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 3 பல்லு பூண்டு. இந்த ஸ்பெஷல் மிக்சரையும் நம்ம பக்கோடா மாவோட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து இதில் பெருங்காயப்பொடி சேர்க்க போகிறோம். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம அச்சில் போடுறப்ப இது ஷேப்பாக வராது, ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஷேப்பாக வராது. இனி முறுக்கு புளியிற அச்சு எடுத்து அது உள்ளே நல்ல எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நம்ம தடவி எடுத்துக்கலாம். அச்சில் பார்த்தீங்கன்னா விதவிதமான பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறனால இந்த ரிப்பன் பக்கோடா பிளேட் தான் எடுக்க போகிறோம். ஸோ இனி வந்து இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிக்சரை எடுத்து போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். மீடியம் ஹீட்டில் வச்சே இதை நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டாக இருந்தால் கருகிரும். ஸோ பைய இதை வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வந்துருச்சு. இனி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர்மின்ட் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பை.